யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம். மக்களவையில் ஏதாவது ஒன்று கொடுப்போங்க அப்படின்னு நினச்சாங்க. இப்போ ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க. இது மூலமாக திமுகவுடைய கணக்கு என்னவா இருக்கு? கமல் அவர்கள் நினைக்கிறாரு, நம்மளாம் நின்னா லோக்சபா தேர மாட்டோம் பொழுது, போன வாட்டியும் நம்ம போயிடுச்சு, இந்த வாட்டியும் போயிடுச்சுன்னா திருப்பி திருப்பி நிற்கணும், அப்புறம் செலவுக்கு கொஞ்சம் பயப்படுவார் நினைக்கிறேன் ஐயா கமல் அவர்கள். இப்போ கமலை பொறுத்தவரையிலும் இது நமக்கு ஆதாயம்னு அவர் நினைக்கிறாரு, திமுக பொறுத்தவரையிலும் இது நமக்கு ஆதாயம்னு அவங்க நினைக்கிறாங்க. திமுகவுக்கு வந்து நல்ல பயன் என்னென்னா, இப்போ இந்த 40 தொகுதியிலையுமே வந்து ஐயா கமல் அவர்களை வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஒத்த ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டு கமல்கிட்ட வந்து கபலீகரம் பண்ணிக்க போறாங்க, கிட்டத்தட்ட எடுத்துக்க போறாங்க. மக்களையே சந்திக்காம நேரா ராஜ்யசபாக்கு போகும் போது உங்களுடைய கட்சி எந்த அளவுக்கு வளரும்ங்கறத யோசிக்கலையா கமல? கமலை பொறுத்தவரைக்கும் நான் வந்து மையம், யார் ஊழல் பண்ணாலும் கேள்வி கேட்பேன், யாரனாலும் எடுத்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சாரு. கடைசியில் இன்னைக்கு போய் திமுக கூட்டணி சேர்ந்துருக்காரு. இப்போ இந்த கூட்டணி சேர்ந்த இந்த நிமிடம் அவரோட கட்சி செல்வாக்கு குறையும். அந்தந்த கட்சியோட உழைப்புக்கு ஏற்ற அந்தந்த கட்சிக்காரர்களுக்கு தான் ராஜ்யசபா கொடுக்கும். அதுதான் இயற்கை நீதி, அதுதான் ஒரு 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 மரபாக கூட இருக்கணும். இது வந்து ஒரு ஷார்ட் பாலிட்டிக்ஸ், இது வந்துட்டு மக்களை சந்திக்க முடியாமல் பேக்டோர் என்ட்ரி. இது உதயசூரியன் சின்னத்தில் போட்டுட்டு சொன்னாங்க, மறுத்துட்டாரு. காங்கிரஸ்லேயே உள்ளிட ஒதுக்கீடு மாதிரி உள்ளுக்குள்ளே கொடுத்து நிற்க சொன்னாங்க, ஆனால் கை சின்னத்தில் நிற்க மாட்டேன்னு மறுத்துட்டாரு. அப்போ நான் வந்து நின்னா டார்ச் லைட்ல தாங்கிற ஒரு தனித்துவத்தை அவர் பிடிச்சிருக்கேன், அந்த ரூட்ல போகிறேன். சரி, நீங்கள் நின்னீங்கன்னா டார்ச் லைட்ல தான். அப்போ அந்த உதயசூரியனுக்கு அந்த வாக்கு கெட்டு தொண்டன் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயிச்சு கொடுத்தாங்களே, அந்த வேர்வையில் நீங்கள் ராஜ்யசபா போகிறது நல்லா இருக்கா? அதனால் ராஜ்யசபாவில் போய் தான் கேள்வி கேட்கணுமா? என் வெளிலேருந்து கேட்க முடியாதா? சகோதரர் பிரகாஷ்ராஜ் கேட்கல? உங்களை பிரகாஷ்ராஜை விட நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிங்களா பாரத பிரதமர் மோடி அவர்களை? இல்லை நிறைய நீங்கள் நையாண்டி பண்ணிட்டீங்களா? இல்லை ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்டிங்களா? இந்த தொகுதியில் நான் நிற்கிறேன், டார்ச் லைட்டில் நிற்கிறேன், நீங்கள் வேணால் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. ஆனால் இது என்னை எதிர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டேன். இதற்கு நன்றி கடனா, நான் மிச்சம் 39 தொகுதியில் காங்கிரஸ் திமுக கூட்டணிங்க நான் பிரச்சாரம் பண்ணுவேன், பாரத பிரதமர் மோடி அவர்களை நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா கமல் அவர்கள் அட்டகாசம். கமல்ஹாசன் அவர்களுக்கு இன்னைக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுத்துருக்குறாங்க, அதாவது மாநிலங்களவை உறுப்பினரில் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம், மக்களவையில் ஏதாவது ஒன்று கொடுப்போங்க அப்படின்னு நினச்சாங்க. இப்போ ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க. இது மூலமாக திமுகவுடைய கணக்கு என்னவா இருக்கு? ஒரு சீட்டை வந்துட்டு எதுக்கு கமல் அவர்களுக்கு இப்பயே கொடுக்கணும்? ஆல்ரெடி வந்து 40 சீட்டு தான் இருக்குது பாண்டிச்சேரியில். அதில் அவங்கவுங்க கூட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 கட்சி வருது, காங்கிரஸ், திமுக, சிபிஐ, சிபிஎம், விசிகே, எம்டிஎம்கே, அதுக்கப்புறம் ஐயுஎம்எல்ஏ, அதுக்கப்புறம் கொங்கு முன்னேற்ற அந்த யூனிட்டு, அது இல்லாமல் வந்து ஐயா கமல்ஹாசன், அதுக்கப்புறம் தமிழக வாரியம் கட்சி, அப்புறம் இன்னும் ஒரு சில பேர். அப்போ அதில் ஒரு 2-3 கட்சிகளுக்கு வந்து சீட்டு இல்லை, நீங்கள் கூட்டணியில் இருன்னு சொல்லிட்டாங்க. மிச்சம் வந்து ஒரு 10 கட்சிகளுக்கு சீட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ காங்கிரஸ்க்கு வந்து 8-9-10 தெரியல, ஆனால் சொற்ப அளவில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. மிச்ச கட்சிக்கெல்லாம் போன வாட்டி எவ்வளோ சீட்டு கொடுத்தாங்களோ அதே கொடுத்துறன்றாங்க. அப்போ கூட்டி கட்சி பார்க்கும்போது திமுகக்குன்னு பார்த்தீங்கன்னா 21-23 சீட்டில் 22 சீட்டு தான் வரும்னு இருக்குது. ஸோ அப்போ 21 சீட்டு தான் திமுகக்கு அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு பெரிய கட்சியாக, பிரதான கட்சியாக வரணும். ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது, இல்லை காங்கிரஸ் ஆட்சிக்கு வரலனாலும் நம்ம பெரிய கட்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒவ்வொரு சீட்டும் வந்து திமுகக்கு முக்கியமாகுது. இது அதனால் அவங்க வந்து அதை வந்து ரொம்ப கிடுக்குப்படியாக கொடுக்குறாங்க. அதேமாதிரி கமல் அவர்களோட தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் முன்னாடியே சொல்கிறாரு, நான் வந்து பார்ட் டைம் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கார். அப்போ பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த ராஜ்யசபா வழி ஈஸி ரூட்டு, மக்களை போய் சந்திக்கணும். நீங்கள் லோக்சபானா மக்களை போய் சந்திக்கணும். சந்திக்கும் போது அவங்கவுங்க குறையெல்லாம் சொல்லுவாங்க, தண்ணி வரல, காவா அடிச்சிக்கிட்டு இருக்குது, கொசு பிடுங்குது, போய் பட்டா கேட்டால் காசு கேட்குறாங்க, பில்டிங் கட்டினா வந்து இன்ஜினியர் வந்து நோட்டீஸ் விடுறாரு, காவல்துறை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இங்கே இருக்கிற இளைஞர்களை வந்து ஒரு மாதிரி எதனா ஒரு கோளாறு சொல்லுவாங்க, எதனா ஒரு பஞ்சாயத்து சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்கணும். ராஜ்யசபானா அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கேட்க வேணாம். அப்படியே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி அப்படியே போயிட்டு அப்படியே உட்காந்து நுனி நாக்கில் இங்கிலீஷோ ஹிந்தியோ ஏதோ ஒன்று பேசிட்டு அங்கே கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு அந்த டெல்லியில் பாராளுமன்ற குழு குழு ஏசியில் இருந்துட்டு வந்துடலாம். அப்போ அந்த அரசியல் வந்து ஐயாக்கு பிடிக்குது, அதனால தான் அவர் ராஜ்யசபாவை தேர்ந்தெடுக்கிறார். அதுவும் இந்த சீட்டுன்றது 2025 தான் கொடுப்பாங்க, உடனே கிடையாது. அப்போது இதனால் திமுகவுக்கு வந்து நல்ல பயன் என்னென்னா, இப்போ இந்த 40 தொகுதியிலையுமே வந்து ஐயா கமல் அவர்களை வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பிரச்சாரம் வந்து ஒரு தொகுதியாக போய் கமல் பண்ணுறார் பிரச்சாரம் போது கண்டிப்பாக மக்கள் வந்து கமல் அவர்களை வந்து நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவரோட படம் பிடிக்கும், அவரை கிட்ட பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், புகைப்படம் எடுத்துக்கணும்னு ஆசை இருக்கும், அவரை கட்டித்தழணும்னு ஆசை இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒத்த ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டு கமல்கிட்ட வந்து கபலீகரம் பண்ணிக்க போகிறாங்க, கிட்டத்தட்ட எடுத்துக்க போகிறாங்க. கமல் அவர்கள்லாம் நினைக்கிறாரு, நம்மளாம் நின்னால் லோக்சபா தேர மாட்டோம் பொழுது, போன வாட்டியே நம்ம போயிடுச்சு, இந்த வாட்டியும் போயிடுச்சுன்னா திருப்பி திருப்பி நிற்கணும், அப்புறம் செலவுக்கு கொஞ்சம் பயப்படுவார் நினைக்கிறேன் ஐயா கமல் அவர்கள். இப்போ நீங்கள் லோக்சபா நின்னீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு கமல் அவர்கள்னும் போது அதுக்கேற்ற கேண்டிடேட்டை போடுவாங்க எதிரில், அப்போ ஒரு 15 கோடி 1000 செலவு.
அதாவது கேட்டால் 1,80,00,000 சீலிங்னு வாங்க, ஆனால் அதெல்லாம் ஆகாது. நம்ம அன்றாட அரசியல்வாதிகள் கிட்ட பேசுகிறோம், உரையாடுறோம், அவங்க சொல்கிறது வந்து ஒரு பாராளுமன்ற சீட்டு நீங்கள் சும்மா ஓரளவுக்கு ஒரு ஒரு டெபாசிட் வாங்கணும், கௌரவமாக தோக்கணுனாலுமே 10 கோடி ரூபா செலவு பண்ணோம், இல்லைனா ஒரு 15 கோடி ஆகுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த 15 கோடி நஷ்டம் தானே, இது சுலபமாக வருதுல்ல. இப்போ கமலை பொறுத்தவரைக்கும் இது நமக்கு ஆதாயம்னு அவர் நினைக்கிறாரு, திமுக பொறுத்தவரைக்கும் இது நமக்கு ஆதாயம்னு அவங்க நினைக்கிறாங்க. இதில் ரெண்டு பேரும் சேர்ந்து கடந்து போகிறது என்னென்னா, இதை வந்து இவங்க கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு கிட்ட வந்து பண்ணும்போது அது என்ன ஆகும்னா, இதை முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கூட்டணிக்கு வந்து இது இன்னும் ஒரு 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 பிரம்மாண்டத்தையும் ஒரு ஒரு இதுவும் கொடுத்தது. ஏன்னா கமல் வந்து ஒரு ஒரு ஆல் இண்டியா ஃபிகர். ஸோ கமல் அவர்களை வந்து நீங்கள் 40 தொகுதியில் வண்டி யூஸ் பண்ணுறதை விட, தமிழகத்தில் ஆல்மோஸ்ட் ரிசல்ட் ஃபார் டிசைடட், 2014 டிசைடட், 2019 டிசைடட், 2024 பெரிய மாற்றம் என்ன பாரதிய ஜனதா கட்சி பண்ணியிருக்கிறது, இல்லை பெருசளவு என்ன வளர்ந்துருக்கு அப்படின்ற அது ஒரு கேள்விக்குறி இன்னும் இருக்குது. யார் வாயிலுமே பாரதிய ஜனதா கட்சி 40-40 ஜெயிக்கணும் அந்த கட்சிக்காரங்களே சொல்கிறது கிடையாது. நாளை நம்மதே 40 நம்மதே நினைங்கன்னா பிஜேபிக்காரங்க யாருன்னா சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இல்லை. அப்போ அவங்களே நம்பலை. அப்போ அவங்களுக்கே தெரியும் இங்கே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் கமல் அவர்களை போட்டு நீங்கள் 40 தொகுதி வேஸ்ட் பண்ணுறதை விட கமலை வந்து நீங்கள் காங்கிரஸில் சேர்த்து விட்டு காங்கிரஸில் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ கொடுத்து கமல் அவர்களை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் நீங்கள் பிரச்சாரம் பண்ண வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பார்வை. அந்த பார்வையை அவர் தவறு விட்டாங்க. இல்லை கமல் அவர்களுக்கு வந்து பிக் பாஸுக்கு பதிலாக நாங்கள் அந்த காசை கொடுத்துட்றோம், நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணுங்க, இந்தியா பூரா போய் போய் இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கைகள் மக்களுக்கு எதிராக என்ன இருக்குது, சிலிண்டர் விலை எவ்வளோ இருக்குது, வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, ஜிஎஸ்டியால் எப்படி வேலை வாய்ப்பு போயிருக்கு, மணிப்பூரில் என்ன நடந்தது, அது மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணிங்கன்னா மேபி அதை பெட்டர் யூஸாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்கணும். அவங்க அதை பண்ணலை. 40 சீட்டுக்குள்ளேயே கமல் அவர்களோட அந்த பிரச்சாரத்தை குறைக்க போகிறார்கள். கமலுக்கு இது எப்படி, எந்த வகையில் அவர் அதை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டார், மக்களை போய் சந்திச்சு தேர்தலில் நின்று ஜனநாயகப்படி வந்தாதோ அப்போ தானே மக்கள் ஒரு ஒன்று பிரகடனத்தை ஒரு ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தி உங்களை ஒரு தலைவர்னு ஏற்றுப்பாங்க. அப்போ நீங்கள் மக்களையே சந்திக்காமல் நேராக ராஜ்யசபாவுக்கு போகும்போது உங்களுடைய கட்சி எந்த அளவுக்கு வளருங்கிறத யோசிக்கலையா கமல்? அவர் வந்து தன்னை வந்து நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள், அதாவது அப்புறம் மன்மோகன் சிங் அந்த மாதிரி எப்படி இன்டலெக்சுவலாக நினைக்கிறார், அதாவது என்னோடய அறிவுக்கு என்னோடய திறமைக்கு தகுதிக்கு நீங்களே வந்து என்னை எப்பயோ ஆக்கியிருக்கணும் எம்பியா, நாம் போய் எதுக்கு வீடு வீடாக நிற்கணும் அப்படின்ற மாதிரி கூட நினச்சிருக்கலாம். நீங்கள் கேட்குறது ஒரு அடிப்படையான கேள்வி. களத்தில் போய் மக்களை நின்று சந்தித்து வாக்குகள் பெறுத்து ஜெயிக்கிறது கொடுக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை, கட்சிக்கு ஒரு ஆரவாரம், கட்சிக்கு ஒரு நம்பிக்கை, அடுத்த தொண்டர்களுக்கு ஒரு எழுச்சி அப்படின்றதெல்லாம் வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு லோக்சபாவே சீட்டு வாங்கிட்டு நின்றுதான் நான் இன்னும் நல்லதாக இருக்கிறோம். இன்னொன்று கமலை பொறுத்தவரைலாம் நான் வந்து மையம், யார் ஊழல் பண்ணாலும் கேள்வி கேட்பேன், யாரென்னாலும் எடுத்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தார். கடைசியில் இன்றைக்கி போய் திமுக கூட்டணி சேர்ந்துருக்கிறார். இப்போ இந்த கூட்டணி சேர்ந்த இந்த நிமிடம் அவரோட கட்சி செல்வாக்கு குறையும். கமலை பொறுத்தவரைலாம் எப்பயுமே செலிபிரிட்டி தான். எப்போ அவர் களத்தூர் கண்ணமலை நடித்தாரோ அன்னிலேருந்தே செலிபிரிட்டி தான். எங்கே போனாலும் மக்கள் வந்து அவரை ஏற்றுக்குவாங்க, தழுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, விரும்புவாங்க, அது வேறு விஷயம். ஓட்டு போடுறது அந்த கட்சிக்குன்றது இனிமேல் குறையும். ஏன்னா அந்த நம்பகத்தன்மை, அந்த தனித்தன்மை, தன்னுடைய அடையாளம் என்பதை வந்து இப்போ நீங்கள் ஒரு கொள்கைக்காகவோ இல்லை ஒரு கூட்டணின்ற ஒரு விஷயத்துக்கு போய் ஒரு இடத்துல சேர்ந்துட்டீங்க, இனிமேல்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கமல் அவர்கள் வந்து இப்போ ராஜ்யசபா எம்பி, அந்த ராஜ்யசபா எம்பி யாருக்கு போய் சேர்ந்துருக்கணும், நியாயமாக இயல்பாக ஒரு திமுக கட்சிக்காரருக்கு போய் சேர்ந்துருக்கணும். திமுக கட்சிக்காரருக்கு சேர வேண்டிய ஒரு சீட்டை தூக்கி இன்னைக்கு அதாவது ராஜ்யசபால வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, ஐயா அன்புமணி ராமதாஸ் அந்த மாதிரி நிறைய வாட்டி ஆயிருக்காரு, அப்புறமே இப்போது மதிமுகவில் கேட்கறாங்க, அதுக்கப்புறம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் கேட்கறாங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்கறாங்க, இது என்ன, அப்புறம் ஜி கே வாசன் அவரை மறந்துட்டோம், அவர் அடிக்கடி இந்த ரூட்டு தான் அவருமே பயன்படுத்துவார். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க, உங்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் வந்து ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் வரமாட்டாங்க, ஆனால் வேறு ஒரு கட்சியில் வந்து வேர்வை சிந்தி உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வாங்கிடுவோம். உங்களோட அந்த செல்வாக்கு இருக்கிற காரணத்தினால அந்த கூட்டணி அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு உங்கள் கூட்டணி வைக்கணுன்ற போது அப்போ அவங்களோட ஒரு பொருளை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். அந்தந்த கட்சியோட உழைப்புக்கு ஏற்ற அந்தந்த கட்சிக்காரர்களுக்கு தான் ராஜ்யசபா கொடுக்கணும். அதுதான் இயற்கை நீதி, அதுதான் ஒரு 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 மரபாக கூட இருக்கணும். இது வந்து ஒரு ஷார்ட் பாலிட்டிக்ஸ். இது வந்துட்டு மக்களை சந்திக்க முடியாமல் பேக்டோர் என்ட்ரி. இது வந்து இது எந்த காலத்துலையுமே எனக்கு என் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு முகம் சுளிக்கும் ஒரு ஒரு அரசியலாக தான் பார்ப்பேன். இது ஏன் நான் இப்படி பண்ணுறேன்னா, நம்ம களத்துக்கு போகும்போது அந்த தொண்டர்கள் சொல்லுவாங்க, ஐயா திரு வாசன் அவர்களை நிறைய நேரத்தில் வந்து அதிமுகவில் இருக்கிறவங்க வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து ஐயா எடப்பாடியும் ஓபிஎஸும் சேர்ந்து வாசனுக்கு கொடுத்துட்டாங்க,
அந்த கட்சி அதிமுக தொண்டனுக்கு வந்திருக்கணும், இல்லை அதிமுக உழைப்பாளிக்கு வந்திருக்கணும், அதிமுக மாவட்ட செயலருக்கு வந்து உழைச்சது நாங்கள், கஷ்டப்பட்டது நாங்கள், தூக்கி தாரவாத்து குத்துட்டாங்க அப்படின்னு. அப்போது அந்த அந்த வைத்தறிச்சல் இருக்குல்ல, தொண்டர்களோட வைத்தறிச்சல், அதை தான் நான் வந்து இங்கே பிரதிபலிக்கிறேன். அதனால் வந்து இதில் வந்து ஒரு பெருமையும் கிடையாது, நாங்கள் ராஜ்யசபா கொடுங்க அப்படின்னு. அது என்ன சொல்கிறது, இது நீங்கள் சொல்கிற மாதிரி கமல் திமுக கூட்டணிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவார் சந்தேகமே இல்லை. ஆனால் அவரை நம்பி, அவருடைய கொள்கைகளை நம்பி வந்த ஒரு தொண்டர் கூட்டம் இருக்காங்கல்ல, அவங்க திமுகக்கு அப்படிங்கும் போது களத்தில் இறங்கி வேலை செய்வாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது மூன்று வகையாக போவங்க. ஒரு பாதியினர், கிட்டத்தட்ட ஒரு பாதியினர் வந்து கமல் சொல்லிட்டாரு, தலைவர் சொல்லிட்டாரு, நம்மளோட அவருக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்குவாங்க. தலைவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு அவர் 50% வேலை செய்வார். மிச்சம் ஒரு 20-25% வந்து மனசு வந்து வெறுப்பாகி வேலை செய்யலாமா வேணாமா போகலாமா வேணாம்னு அந்த ஒரு மனநிலையில் இருப்பாங்க. ஒரு 25% வந்து ஒதுங்கிடுவாங்க. அதாவது தொண்டர்கள் இல்லாமல் அனுதாபிகள் இருப்பாங்க. டார்ச் லைட்டுக்கு ஓட்டு போடணும், கமல் வரணும், கமல் எதனா நல்லது செய்வார். அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா, கமலும் மற்ற அரசியல்வாதி போல தான் போல. இப்போ இவர் வந்து அன்றைக்கி வந்து குடும்ப அரசியல் எடுத்து பேசினார், ஊழல்களை தட்டி கேட்பேன், நான் மத்தியில் நிற்பேன், உங்களை போல் உங்களில் நான் ஒருவன், கடவுள் இருந்தாக நன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ் தெரிஞ்சு தமிழ் தெரியாத மாதிரி புரிஞ்சு புரியாத மாதிரிலாம் பேசிக்கிட்டு இதை ரசித்து ஒரு பெரிய பட்டாளம் வந்து காத்து கொண்டிருந்தது. அந்த கட்டாளத்துக்கு அந்த கூட்டத்துக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு செட்பேக். அதாவது இப்போது 100 பேர் இருந்தாங்க, இல்லை ஒரு 100,000 பேர் கமல் அவர்களை தீவிரமாக, இல்லை 1 கோடி பேர் அவரை ரசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த நம்பர்லேயே வந்து இப்போ குறையும். ஒரு 20-25,000 பீப்புள் வந்துட்டு என்ன, இப்போ அப்போ கடைசியில் நான் கமலுக்கு ஓட்டு போட போகிறதில்ல, நான் போய் சூரியனுக்கு ஓட்டு போடணும். சூரியனுக்கு எதுக்கு ஓட்டு போனோம், கரண்ட் பில் ஏற்றினதுக்கு, சொத்து வரி ஏற்றினதுக்கு, தண்ணி வரி ஏற்றினதுக்கு, பால் விலை ஏற்றினதுக்கு, வீடு கட்டுற விலையை ஏற்றினதுக்கு, அப்புறம் நான் வச்சுருக்கிற பைக்குக்கு டாக்ஸி ஏற்றினதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஏற்றினாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் பேசுனீங்க, கண்டனம் தெரிவிச்சிங்களோ தெரிவிக்கலோ, ஆனால் கடைசியில் இன்றைக்கி நான் என்ன பண்ணணும், போயிட்டு அதுக்கு ஓட்டு போனோம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட பாதிப்பு என்ன அப்படின்றத பார்ப்போம். இதில் ஒரு சில பேர் வந்து இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, மோடி அவர்களே மேபி அதிகமாக விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னும் பொழுது அப்போ அந்த காங்கிரஸோட அந்த பின்னணியில் வந்து நிறைய பேர் வாக்கு செலுத்துறதுக்கு இருக்கும். பட் இதில் என்னென்னா, இப்போ கமல் அவர்கள் இனிமேல் அந்த தனித்தன்மை மறைந்துவிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கமல் வந்து இனிமேல் காங்கிரஸோட ஒரு ஒரு அங்கமாகவோ இல்லை திமுகவோட ஒரு அங்கமாக தான் அவர் பார்க்கப்படுவார். இனிமேல் கமலுக்குன்னு இருந்த அந்த 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 தன்னன் தனிமை, அந்த ஒரு ஒரு ஆளுமை, அது வந்து அது அரசியலில் வந்து கரைய ஆரம்பிக்கும். இல்லை இப்போ வரைக்கும் ஆனால் அவர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டுட்டு சொன்னாங்க, மறுத்துட்டாரு. காங்கிரஸ்லேயே உள்ளிட ஒதுக்கின மாதிரி உள்ளுக்குள்ளே கொடுத்து நிற்க சொன்னாங்க, ஆனால் கை சின்னத்தில் நிற்க மாட்டேன்னு மறுத்துட்டாரு. அப்போது நான் வந்து நின்னா டார்ச் லைட்டில் தாங்கிற ஒரு தனித்துவத்தை அவர் பிடிச்சிருக்கேன், அந்த ரூட்டில் போகும். சரி, நீங்கள் நின்னீங்கன்னா டார்ச் லைட்டில் தான். அப்போ அந்த உதயசூரியனுக்கு ஓசரம் அந்த வாக்கு கெட்டு தொண்டன் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயிச்சு கொடுத்தாங்களே, அந்த வேர்வையில் நீங்கள் ராஜ்யசபா போகிறது நல்லாயிருக்கா? டார்ச் லைட் அடிச்சா வந்து உங்களுக்கு ராஜ்யசபா வந்துச்சு, உதயசூரியனில் தானே இப்போ ராஜ்யசபா வருது. இல்லை கையில் காங்கிரஸ் தொண்டர்களோட அந்த அந்த கஷ்டம் தானே, அவங்களோட வேர்வை தானே. இப்போ எதுக்கு நீங்கள் இப்போ ராஜ்யசபா போகிறீங்க? இப்போ ராஜ்யசபா போய் என்ன பண்ண போகிறீங்க? கேள்வி கேட்கணும். அதனால் ராஜ்யசபாவில் போய் தான் கேள்வி கேட்கணுமா? என் வெளிலேருந்து கேட்க முடியாதா? சகோதரர் பிரகாஷ்ராஜ் கேட்கல? உங்களை பிரகாஷ்ராஜை விட நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிங்களா பாரத பிரதமர் மோடி அவர்களை? இல்லை நிறைய நீங்கள் நையாண்டி பண்ணிட்டீங்களா? இல்லை ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்டிங்களா? எந்த இயக்கமே இல்லாமல், எந்த கட்சியும் இல்லாமல் ஒத்தாலாக தனியாக பிரகாஷ்ராஜ் கேள்வி கேட்டுட்ருக்காரு பாரத பிரதமர் மோடி அவர்களை. நீங்கள் என்ன அதை விட எக்ஸ்ட்ரா பண்ணிட்டீங்க? உங்களுக்கு ராஜ்யசபா கேட்குது, சரி அது உங்கள் கட்சி, அவங்க கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கிக்கிறீங்க வாங்கிக்கிறீங்க. ஆனால் அந்த நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், தனித்தன்மை, அவர் நான் இதில் நிற்க மாட்டேன், அதெல்லாம் வந்து போய் சேர்ந்தாச்சு, முழுசாக நினைஞ்சாச்சு. அப்புறம் முக்காடு என்ன, அதுக்கு மேலே என்ன? அரசியல் நிரந்தரமான எதிரி இல்லை, நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கமல்ஹாசன் 18 வரும்போது அப்போ ஆட்சியில் இருந்த அதிமுக கூட அந்த அளவுக்கு எதிர்க்கலை. டிஎம்கேவை தான் எதிர்த்தார். அவர் வந்து லோக்சபாக்கு வந்து டிவியெல்லாம் போட்டு உடைச்சாரு. அப்போ வந்து திமுகவோட தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விமர்சனத்தை முன் வச்சார். ஆனால் இப்போ நீங்கள் போயிட்டீங்கும் போது அது ரொம்ப ஈஸியாக போயிடாது அதிமுகவுக்கும் பாஜகவும் உங்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. இல்லைங்க, எப்படியா இருந்தாலும் எதிரி எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கூட்டணி கணக்கில் பார்க்கும்போது கமல் அவர்கள் வந்து பாரத பிரதமர் மோடியோட பயணம் செய்ய முடியாது, அந்த கட்சியோட வேணாம். இப்போ உதாரணத்துக்கு கமல் அவர்கள் போய் பிஜேபியில் சேர்றாருன்னா தங்க தாம்பாளத்தில் வச்சு கூப்பிடுவாங்க, உனக்கு வேணுன்றதெல்லாம் செய்வாங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும், மரியாதை கொடுவாங்க. ஸோ கமல் அவர்கள் வந்து அதற்கு ஆசைப்படலை அப்படின்றதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன், புரிஞ்சுக்கிறேன். கமல் வந்து ஒரு விஷயம் வருதுன்னா அது எல்லாத்தையும் பார்த்து அலைஞ்சி ஏற்றுக்கிற ஒரு நபரும் கிடையாது. கமல் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்றைக்கோ சேர்ந்து இருந்தாலுமே இந்த எம்பி பதவியை தாண்டி அவருக்கு வந்து நிறைய முக்கிய பதவிகள்லாம் வந்திருக்கும் கொண்டிருக்கும், அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் தான் இவ்வளோ நாள் இருந்தார். அதேமாதிரி பொதுமக்களுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் குரல் கொடுத்தாரு, அதெல்லாம் ரைட்டு, என்னால் அது வரலாம் புரிஞ்சிக்க முடியுது. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, இவங்க சொல்கிறாங்கள்ல போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்கம்னு ஒன்று கொடுக்குறாங்க பாருங்க, நான் எந்த காரணத்தினால் சேர்ந்தேன்னா அப்படி, அந்த காரணத்தை தான் வந்து நம்மளால் எது அது அது அந்த கமலை மட்டுமே, அதாவது நீங்கள் தான் முதலமைச்சராக வரணும்,
நீங்கள் தான் ஆண்டவரை இதுக்கெல்லாம் முடிவு பண்ணோம், ஆழ்வார்பேட்டை தான் இனிமேல்ட்டு வந்து எங்களுக்கு அண்ணா அறிவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு கமலை மட்டுமே நம்பியிருந்த அந்த தொண்டன் இருக்கிறான்ல, அந்த தொண்டனோட பார்வை தான் நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது ஒரு ஒரு 15-70 விழுக்காடு கமல் மீது அந்த ஒரு ஒரு காதல், அதை சமரசம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு பதில் இல்லை இன்றைக்கி கமல்கிட்ட. அந்த கமல் சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்களே எனக்கு கேள்வியே புரியலையப்பா நான் எப்படி பதில் சொல்வேன், அந்த மாதிரி நிலைமைக்கு இன்றைக்கி அந்த தொண்டர்களை வந்து ஆளாக்கி விட்டார். அதற்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ராஜ்யசபா வாங்காமல் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு எதிரி, நாட்டு மக்களுக்கு வந்து அவர் பண்ணுறது சரி கிடையாது, இந்த அளவுக்கு வரி இருக்குது, இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது, நான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுறேன், இந்த தேர்தலில் நான் போட்டி இடலை, இல்லை இந்த தேர்தலில் நான் தனியாக நிற்கிறேன், ஒருவேளை நான் ஜெயிச்சு வந்தேன்னா நான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு என்னோடய ஆதரவு தெரிவிப்பேன், நான் தனிப்பட்டதில் என்னோடய சொந்த செல்வாக்கில் என்னோடய சொந்த கட்சிக்காரர்களை என்னோட நம்பி நான் நிற்பேன், மேபி நான் நிற்கிறதுனால இந்த கட்சிகள் வேணால் வேட்பாளர் போடாமல் ஒதுங்கட்டும், அதற்கு பதிலாக நான் 40 தொகுதியில் பஞ்சாயத்து பண்ணுறேன், நான் பிரச்சாரம் பண்ணுறேன், இந்த தொகுதியில் நான் நிற்கிறேன், டார்ச் லைட்டில் நிற்கிறேன், நீங்கள் வேணால் எனக்கு சப்போர்ட் கொடுங்க, ஆனால் இது என்னை எதிர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டேன், இதற்கு நன்றி கடனாக நான் மிச்சம் 39 தொகுதியில் காங்கிரஸ் திமுக கூட்டணிங்க நான் பிரச்சாரம் பண்ணுவேன், பாரத பிரதமர் மோடி அவர்களை நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா கமல் அவர்கள் அட்டகாசம், அது நியாயமான பார்வை. அப்போ நான் சொன்ன பாருங்கள், அந்த 10 தொண்டை கமலை ஒண்டியே நம்பி கமலை ஒண்டி கமல் தலைவராக வரணும், அவங்களுக்கு ஒரு ஒரு மன ஆறுதல் இருக்கும், பரவாயில்ல இது ஒரு புதுசாக இருக்குல்ல, ஏன் நீங்கள் கூட்டணியில் போய் தான் ராஜ்யசபா வாங்கணுமா, நீங்கள் சொல்லுங்கள் லோக்சபாவில் நான் நிற்கிறேன், எல்லாரும் என்ன ஒரு காமன் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கோங்க, நான் உங்களுக்கு ஆதரவு, நான் எல்லா தொகுதியிலும் நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறேன், நானே செலவு பண்ணுறேன், நானே நிற்கிறேன், நானே ஜெயிக்கிறேன், ஒரு லோக்சபா நான் போகிறேன், நான் ஜெயித்த உடனே என்னோடய ஓட்டை வந்து என்னோடய அந்த ஒத்த சப்போர்ட்டை, அந்த ஒரு எம்பி சப்போர்ட்டை வந்து நான் ராகுல் காந்திக்கோ இல்லை திமுக தலைவர் ஸ்டாலின் யாரை கை காட்டுறோ நான் அவருக்கு கொடுப்பேன், ஆனால் கூட்டணி கிடையாது, நான் தனியாக நிற்கிறேன், நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த நிலைப்பாடு எடுத்துருக்கலாம்ல, ஏன் எடுக்கல, அதுதான் அங்கே அந்த அரசியல், அந்த புரிதல், அரசியல் அந்த ஆளுமை என்பது. நிறைவான கேள்வி சார், ஒரு வழியாக கூட்டணி கட்சிக்குள்ள கூட்டணி அப்படின்னு வந்துட்டாரு, அப்போது இருக்கிறது இப்போ 40 தான், அதனால இப்போ எங்களுக்கு கொடுக்க முடியாது, 26 தன்னுடைய கட்சிக்கு ஒரு சில சீட்டு வரணும், அப்படி நாங்கள் நிற்கிறாப்பதாக இருந்தாலும் அத்தனை இதுலேயுமே நாங்கள் ஜெயிக்கணும், அதனால திமுக கூட்டணியோட போட்ட ஒரு அடித்தளம் மாதிரி இது எடுத்துக்கலாமா? இது அடித்தளம் தான், அதாவது ஒரு கட்சியை வந்து தன்னால் தனித்தன்மையாக எடுத்து செல்ல முடியலையோ, இல்லை இதுக்கு மேலே நம்ம கஷ்டம், இதுக்கு மேலே செலவு பண்ண முடியலையோ, இல்லை நம்ம இப்படியே போனால் எப்படி நம்மக்கிட்ட இருக்கவங்கலாம் செதறி போயிடுவாங்களோ, அந்த ஒரு சில பல ஐயம் இல்லை அந்த சில பாதிப்பு, நம்ம இங்கே உட்காந்து கேமரா முன்னாடி நம்ம ரெண்டு பேர் பேசுறது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி, அந்த கட்சியை நடத்துறதோட கஷ்டம் எவ்வளோ, வலி எவ்வளோ, வேதனை எவ்வளோன்றது கமலுக்கு தான் தெரியும், எல்லா கட்சிக்குமே அது இருக்கிறது தான். பட் இங்கே என்னென்னா, அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு வரீங்க நீங்கள், மக்கள் எல்லாம் உங்களை வணங்கணும், உங்களுக்கு வந்து முக்கிய பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னும், அதற்கேற்ற விமர்சனம், அதற்கேற்ற உழைப்பு, அதற்கேற்ற பாதகம் வரதான் செய்யும். அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இங்கே இவர் வந்து ஒரு அடித்தளத்தை அடுத்த தேர்தலுக்கு போடுறார், இது திமுகவுக்கு நல்ல பெயர் கிடைச்சா அடித்தளம், திமுகவுக்கு கெட்ட பெயர் வந்து இன்னும் 2.5 வருடத்திலே பார்த்திங்கன்னா ஒரு சில கெட்ட பெயர் வந்திருக்கு கட்சிக்கு, திமுகவுக்கு இன்னும் 2.5 வருஷத்தில் இன்னும் கட்சிக்கு கெட்ட பெயர், எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர் டே பை டேன்னு வாங்க, இன்னும் 2.5 வருஷத்தில் ஆன்டி இன்கமன்சி நிறைய ஆகி, அப்பொழுது ஒருவேளை கமல் கூட்டணி வைத்தால் கமல் அவர்களுக்கு இருக்கிற அந்த நல்ல பேரும் அதனால் குறையும். அதாவது இப்போ என்னென்னா, திமுகவோட அந்த லாபம் நஷ்ட கணக்கில் சேர்ந்து பயணம் செய்கிறதுனால திமுகவுக்கு நல்ல பேர்னா இவருக்கு நல்ல பேர், திமுக கெட்ட பேர்னா இவருக்கும் கெட்ட பேர், இதுதான் 2026 நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து அவரோட பார்வை, நம்ம கூட்டணி போயிட்டா இப்பயே போயிட்டா 2026 நமக்கு நல்லாயிருக்கும்னு, ஒருவேளை நாசமாக போச்சுன்னா அந்த கூட்டணி அப்போ பாதிப்பும் இருக்குது. இது வந்து வாழ்வா சாவான் பிரச்சனை தாண்டி ஒரு விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக யோசனை செய்து கமல் செஞ்சுருக்கலாமோ அப்படின்றதும் இருக்குது. இல்லை சரி, கமல் வந்து நம்மளை விட வயது முதிர்ந்தவர், அறிவாளி, அதிலெல்லாம் இருக்குது, பட் நிறைய பேருக்கு அரசியல் வந்து சரியாக வராது, அதையும் நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். அதாவது ஐயா காமராஜரை தோக்கடித்த மண் இது, ஏன் தோக்கடித்தாங்கன்னு இன்னிவரலாம் அது காரணம் தெரியும், யோகியர் நல்லவர், நாட்டு மக்கள் நல்லா இருக்கும்னு சிந்திச்சார், அவரையே தோக்கடித்த மக்கள் நம்ம மக்கள், கமலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தூக்கி தலையில் வச்சுக்குவாங்களா, இல்லை ஓட்டு போடுவாங்களா, இல்லை அப்படியே விட்டுருவாங்களா, நமக்கு தெரியாது. நிச்சயமாக திமுக மக்கள் நீதி மையத்தோட கணக்கு பலிக்குமா, அது யாருக்கு பலனளிக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நடவடிக்கைகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார்.